ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக சன் டேன் ஆகிட்டு சன் பேன் ஆகிட்டு அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு சூப்பரான ரெமெடி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். அதை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இன்ஸ்டன்ட் உங்களுக்கு வந்து ரிசல்ட் நீங்களே விசிபிளாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறேன்னா, நார்மலாக நீங்கள் வந்து ஃப்ரை பேன் எடுத்துகிட்டு அதை கொஞ்சம் ஹீட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம டர்மரிக் யூஸ் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற டர்மரிக் தான் எடுத்து யூஸ் பண்ணுறேன். நம்மளுக்கு ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா பியூட்டி ஷாப்லலாம் கிடைக்கும் டர்மரிக், ஸோ அது கூட வாங்கிக்கலாம். மூலிகை கடையில் கிடைக்கும், இல்லைன்னா வந்து உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து ஃப்ளேம் ரொம்ப ஹையாக இருந்தனால நான் என்ன பண்ணிக்கிறேன், கேஸ் கொஞ்சம் ஆஃப் பண்ணிவிட்டு நான் தென் கொஞ்சம் நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். அண்ட் அடுத்தது வந்து அதை நம்ம ஒரு பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் கலர் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இன்னும் வேணும்னா கூட நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா காஃபி பவுடர், ஸோ அதுவும் நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த காஃபி பவுடர் எடுத்தாலும் ஓகே தான். ஸோ உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ நீங்கள் அந்த காஃபி பவுடர் எடுத்துக்கோங்க. அண்ட் அது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஹனியும் சேர்த்துக்கலாம். அண்ட் அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ரா மில்க் இருக்கு இல்லையா, அது வந்து 1-2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் கட்டியாக வேணும்னா 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் வந்து கன்சிஸ்டன்சி தின்னாக வேணும்னா நீங்கள் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதை வந்து நல்லா இந்த மிக்சரை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ எந்த அளவுக்கு இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கணும், இதோட கன்சிஸ்டன்சி எடுத்துக்கணும். ஸோ இதில் நம்ம சேர்த்துருக்க எல்லா இன்க்ரீடியன்ட்டுமே பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து அவைலபிளாக இருக்கும் கண்டிப்பாக. ஸோ இது எல்லாமே வந்து இன்ஸ்டண்ட்டாக உங்கள் ஸ்கின்ல இருக்க டேன் பிக்மெண்டேஷன் இதெல்லாமே கொஞ்சம் ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த பேக்கை வந்து என்னோடய ஃபேஸில் வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணி காமிக்கிறேன். இதில் நம்ம சேர்த்துருக்க டர்மரிக் பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக வந்து அதில் வந்து நிறைய ஹீலிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ உங்களோட ஸ்கின்ல வந்து சன் டேன் ஆயிருக்குன்னா அது ரிமூவ் பண்ணுறதுக்கு, அண்ட் டார்க் சர்க்கிள் வந்து முக்கியமாக ரிமூவ் பண்ணுறதுக்கு, டல் ஸ்கின்னை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு, ஹைப்பர் பிக்மெண்டேஷனை வந்து லைட்டன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி காஃபி பவுடர் நம்ம சேர்த்துருக்கோம் இல்லையா, காஃபி பவுடர் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நேச்சுரல் எக்ஸ்ஃபாலியேட்டர். ஸோ நம்ம ஸ்கின்ல இருக்க டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நியூவாக வந்து ஜென்ரேட் பண்ணும். ஸோ சன்பேன் ஆயிருந்தேன்னா உங்களுக்கு ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் கையிலையும் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இதை வந்து ஒரு 10-20 மினிட்ஸ் நம்ம விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம் இன்ஸ்டன்டாக ஸ்கின் வந்து நல்லா பிரைட்டன் அப்பாக இருக்கிறத நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ இதை வந்து நீங்கள் வீக்லி வந்து 2-3 டைம்ஸ் வந்து வெளியில் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் ஸ்கின் வந்து செம்ம க்ளோவாக இருக்கும். அண்ட் முக்கியமாக பார்த்தீங்கன்னா டார்க் சர்க்கிள் அண்ட் வந்து உங்கள் பிக்மெண்டேஷன் இதெல்லாமே நல்லா லைட்டன் பண்ணும். அண்ட் உங்கள் ஸ்கின் வந்து பார்க்குறதுக்கு பிரைட்டன் அப்பாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் இந்த சம்மர் சீசன் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ் இன்னைக்கு வீடியோ. நெக்ஸ்ட் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பை, டேக் கேர் அண்ட் லவ் யூ ஆல், பை.